நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருதுநகர் மாவட்டம் கட்டையாபுரம் ஆவலப்பசாமி கோயில் தெருவை சேர்ந்தவர்தான் பழனிவேல் என்கிற சரோணன் இவருக்கும் திருநெல்வேலி சத்திரத்தை சேர்ந்த அழகு குமாரி வயது முப்பத்தி ஒன்று என்ற பெண்ணுக்கும் கடந்த பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திருமணம் நடந்தது திருமணத்தின் போது மணமகள் வீட்டு சார்பில் பதினோரு பவுன் நகை மற்றும் இருபதாயிரம் மதிப்புள்ள வீட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வழங்கப்பட்டன அன்று இரவு இருவருக்கும் முதலிரவு நடக்கவில்லை மாமனார் மூக்காண்டி மாமியார் சண்முக சுந்தரி சரவணியின் சகோதரிகளான வசந்தி முத்துலட்சுமி மாரியம்மாள் மற்றும் முத்துலட்சுமியின் கணவரான பிரசன்னா அம்சு ஆகியோர் சேர்ந்து உனக்கும் பழனிவேலுக்கும் முதலிரவு நடக்காது என அழகு குமாரிடம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து அழகு குமாரி தனது பெற்றோருக்கும் தெரிவித்துள்ளார் பெற்றோர் இது தொடர்பாக மருமகன் வீட்டாரிடம் போனில் கேட்டுள்ளனர் இதையடுத்து வருடக்கணக்கில் முதல்வர் நடக்காதவர்கள் இருக்கிறார்கள் இதை எப்படி பெற்றோரிடம் சொல்லலாம் என கேட்டு அழகு குமாரியை பழனிவேல் குடும்பத்தினர் மிரட்டியுள்ளனர் உனது போட்டோவை தவறாக கம்ப்யூட்டரில் கிராஃபிக் செய்து யூடியூப்பில் போட்டு விடுவோம் எனவும் அழகு குமாரியை முத்துலட்சுமி மிரட்டியும் உள்ளார் கணவர் பழனிவேலோ அளவுக்குமாரிடம் தனது தந்தை தான் உன்னையே நான் திருமணம் செய்தேன் வேண்டுமென்றால் நீ அவருடன் முதலுறவு வைத்துக்கொள் என்றும் கூறியிருக்கிறார் என்னை தொந்தரவு செய்த கூடாது என்றும் பேசி கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார் இது குறித்து விருதுநகர் அனைத்து மகளிர் போலீஸில் அழகுமாறி புகாரும் செய்துள்ளார் போலீசார் கணவனான பழனிவேல் உட்பட எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரித்து வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்